Hey guys, welcome back to my channel. So, in this video, you can see preview of the amazing and trending video edit. We will edit this video. So, the video is skipping. If you like this video, please subscribe to our channel. Now, you can open the VN app. VN app open the blue color plus icon. This plus icon is clicked. Click on the new project. Select the new project. Select the direct away the gallery. So photo import பண்ணதுக்கு அப்புறம் இங்க next னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப next page வந்துரும் next page வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு オリジナルல இருக்கும் சோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து black background image வந்து டிஃபால்ட்டாவே ஆட் ஆயிருக்கும் இந்த black background image டபுள் கிளிக் பண்ணி delete ஆப்ஷன் இருக்கும் சோ அத கிளிக் பண்ணி delete பண்ணி விட்டுருங்க delete பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இப்ப நீங்க add பண்ணிச்சிருக்க கூடிய போட்டோ கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க ட்ராக் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் டிக் கொடுத்து பேக் வந்துருங்க அதாவது நீங்க எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போறீங்களோ சோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணி வச்சிருங்க வெச்சதுக்கு அப்புறம் அகைன் போட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அதே ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அட்ஜஸ்ட்னு இருக்கா சோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்போஷர்னு இருக்கும் சோ இதோட வேல்யூ வந்து லைட்டா வந்து டிகிரீஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு 80 to 70 குள்ள வந்து வெச்சுக்கோங்க வெச்சதுக்கு அப்புறம் இங்க சிங்கிள் டிக் இருக்கும் அந்த சிங்கிள் டிக் மட்டுமே கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க பேக் வந்த பிறகு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் போட்டோன்னு இருக்கும் சோ அதை கிளிக் பண்ணி வீடியோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய ப்ளூ ஸ்க்ரீன் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு ஸோ நீங்கள் அந்த வீடியோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குரோமோக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டாக அந்த கீ எடுத்துட்டு வந்து ப்ளூ ஸ்க்ரீன் மேலே மூவ் பண்ணி வச்சுருங்க வச்சதுக்கு அப்புறம் கரெக்டாக அந்த ப்ளூ ஸ்க்ரீன் ரிமூவ் ஆகிறதுக்குலாம் வேல்யூஸ்லாம் வந்து செட் பண்ணிடுங்க செட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல சிங்கிள் டிக் இருக்கும் அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்து இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க ரெசல்யூஷன் எஃபிஎஸ் அண்ட் ஆவரேஜ் பிட்ரேட்லாம் செட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னா இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த வீடியோ உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் ஆகிடும் ஸோ இப்போ நான் வந்து பேக் வந்துடுறேன் ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ வந்து வச்சு எடிட் பண்ணி முடிச்சுட்டேன் ஸோ அதனால் நான் வந்து சேவ் கொடுத்துட்டு பேக் வந்துடுறேன் பேக் வந்த பிறகு அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான இருக்கும் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும் ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும் நீங்கள் ஃபோட்டோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ் ரேண்டமாக ஒரு 5 or 6 ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோனாக இருக்கும் ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு வீடியோன்ற செக்ஷனாக இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா ஸோ அந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபிட்டுனு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த க்ரீன் ஸ்க்ரீன் தெரிகிற மாதிரி எடுத்துகிட்டு வந்து தெரிகிற மாதிரி வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரோமாக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ப்ளூ சாரி க்ரீன் ஸ்க்ரீன் மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் கரெக்டாக அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆகிறதுக்கு வேல்யூஸ்லாம் வந்து செட் பண்ணிடுங்க செட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும் அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க பேக் வந்த பிறகு இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொரு ஃப்ரேமாக வந்து மூவ் ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்து மூவ் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக டைமில் என்ன எங்கே எந்த இடத்த வந்து கரெக்டாக ஸ்டாப் மூவ் ஆகுதோ ஸோ நீங்கள் அந்த இடத்த வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் ஸோ கரெக்டாக எனக்கு வந்து இந்த இடத்த மூவ் ஆகுதா ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து ட்ராக் பண்ணி வச்சிடறேன் ட்ராக் பண்ணி வச்சுட்டு அகைன் வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன் ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக எங்கே மூவ் ஆகுதோ ஸோ அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு டைம் லைன் எந்த இடத்து வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுருங்க ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு இதே போலவே நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து கரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோவாக அந்த
ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகும்போது நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களுடைய ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணுங்கள். ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து சைஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் மூவ் பண்ணி அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு அகெயின் இதே போலவே வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் சூப்பராக இதே போலவே நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃப்ரேம் கேத்த மாதிரி சின்னதாக்கி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் டைம் லைனை ஃபஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இந்த ஐக்கான இருக்கும், இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோன்ற செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பார்ட்டிகுலரோட கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு அட்ஜஸ்ட்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ ஸோ அந்த கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆடியோ சிம்பிள் இருக்கும். இந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஆடியோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து மை மியூசிக்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு ஃபைல் ஆப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோவில் இருக்கக்கூடிய ஆடியோவை தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா இங்கே எக்ஸ்ட்ராக்ட் டூ ஆடியோன்னு இருக்கும். ஸோ அதை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் டூ ஆடியோ வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபோல்டரில் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி யூஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சாங் நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக இந்த இடத்து சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் பண்ணுற பிறகு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் ஐக்கான் இருக்கும். இந்த டெக்ஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு அதாவது ஒரு ஹெட்டிங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாங்கோட லிரிக்ஸ் வந்து இந்த இடத்த டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே எடிட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எந்த வீடியோக்கான சாரி எந்த லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த லிரிக்ஸ் வந்து கூகுளில் போய்ட்டு காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணுறதுனாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் டைரெக்டாக இங்கே டைப் பண்ணுறதுனாலும் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ரெண்டு வார்த்தையை வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே டபுள் எஃப் வந்து இருக்கும், அந்த டபுள் எஃப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து டிஃபால்ட்டாகவே ஃபாண்ட் வந்து நிறையவே இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஃபாண்ட் பிடிச்சிருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தனியாக டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லை டா ஃபாண்ட்லலாம் இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா இங்கே ஆட் ஃபாண்ட்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபாண்ட்டை எந்த ஃபோல்டரில் வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஃபாண்ட்டை ஆட் பண்ணிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கலர் இருக்கும். நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். அகே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் வந்து இருக்கும், இந்த பார்டர்ன்றதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்லைன் வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து இந்த பிளாக் கலர் வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட் லேயரோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மோஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த மோஷன்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இன் அனிமேஷன் வந்து நான் ஃபேட் கொடுத்துக்கிறேன், அவுட் அனிமேஷனுமே நான் ஃபேட் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து டூரேஷன்லாம் கரெக்டாக வந்து செட் பண்ணிவிடுங்க. அந்த டெக்ஸ் வந்து என்டர் ஆகும் போது கரெக்டாக எத்தனை டியூரேஷன் செகண்ட்ஸில் வந்து என்டர் ஆகணுன்றது இருக்கும். ஸோ நீங்கள் இந்த டியூரேஷன்லாம் செட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அந்த சாங்கோட லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எது வரைக்கும் அந்த சாங்கோட லிரிக்ஸ் இருக்கோ ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் லிரிக்ஸை கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இதே போலவே அகைன் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லிரிக்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அகைன் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு வார்த்தையும் நம்ம இதுக்கிடையில் வரக்கூடிய வார்த்தையை நம்ம டைப் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது எந்த வார்த்தை வருதோ ஸோ இந்த டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணி எடிட்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இதில் இருக்கக்கூடிய லிரிக்ஸ் வந்து டெலிட் பண்ணிட்டு இந்த இடத்து வரக்கூடிய லிரிக்ஸை டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துட்டு ஓவரால் ஒரு அட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும், இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டில் தென் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. டட்டா.